அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷெரீஃப். யோசித்து இது நம்ம சப்ஸ்கிரைபர் வண்டி. ஸோ சேம் நம்ம வண்டி கலரே எடுத்திருக்காரு வண்டியை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வண்டியில் இருக்கிற மாதிரி லா இல்லா இல்லை இல்லாமல் முகமது ரசூல் இல்லா எல்லாம் போட்டிருக்கோம். இங்கே வந்து கட்டினதெல்லாம் எல்லாமே நம்ம வண்டியை பார்த்து தான் பண்ணேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே நம்ம வண்டியில் எப்படி இருக்குதோ அதே இதில் தான் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு வண்டி இது? புதுக்கோட்டை வண்டி இது. இன்றைக்கி ஃப்ரைடே, வண்டி எதுவும் லோட் ஆகலை என் வண்டி. இந்த வண்டி லோட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நமாஸ் முடிச்சுட்டு ரெண்டு பேருமே நமாஸ் போயிட்டு வந்து அவர் கிளம்புறாரு இப்போ, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நம்ம வண்டி லோட் ஆகிடுச்சு, தார்பாலெல்லாம் கட்டி முடிச்சுட்டேன். லைக் என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபில்ட்ரு, ஒன்று தண்ணி ஃபில்ட்ரு. ஸோ அதுதான் ஏற்றிருக்கேன். லைக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு. எக்ஸாக்டாக 7 மணி ஆகிடுச்சு டைமு. நான் வந்து பில்லு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, டீசல் போட்டிருக்கேன். நான் ரூட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ் யூஸ்வலி போகிற மாதிரி தான், வீட்டுக்கு போயிட்டு தான் போவேன், சேலம் வழியாக தான் போவேன். அண்ட் வந்து இங்கேருந்து நேராக இப்போது அம்பத்தூர் போயிட்டு, அம்பத்தூர்லேருந்து மதுரை வாயில் பிரிட்ஜிலேருந்து நேராக பூந்தமல்லி, பூந்தமல்லியிலேருந்து பூந்தமல்லி, வாலாஜா, ஆரணி, சங்கம், அரூர், சேலம், கோயம்புத்தூர் இந்த வழியாக தான் போக போகிறேன் நான். லைக் இப்போ டைம் எப்படியும் வீட்டுக்கு போகிறதுக்கு 10 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். போயிட்டு சாப்பிட்டு குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். ப்ளஸ் நீங்கள் சென்னை மீன் மார்க்கெட்டு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. நிறைய பேர் பப்ளிக் நிறைய இருக்குது, அந்த டிஸ்பிளேலே பார்த்தா தெரியுது பப்ளிக் ஃபுல்லாக இருக்காங்க இங்கே டிரான்ஸ்போர்ட்டில். ஸோ டிக் டு டிக் நம்ம வண்டியோட இதை பார்த்து தான் நான் வாங்கின ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா ஜும்மா நமாஸ் கூட ரெண்டு பேர் ஒன்றா தான் சேர்ந்து போய் நமாஸ் படிச்சுட்டு வந்தோம். அவருக்கும் கோயம்புத்தூர் தான் லோடு ஏற்றினார். அது பார்த்தீங்கன்னா சடனாக வந்து அது லோடு கேன்சல் ஆகிட்டுது. அம்மா என்ன சமைச்சு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ நான் சொல்லலை வீட்டுக்கு வரேன்ட்டு. அம்மா என்ன சமைச்சு வச்சுருந்தாலும் போயிட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். தோஸ்த் இஞ்சி டீ கடையாண்ட ஸ்ரீபரமுத்தூராண்ட நிப்பாட்டியிருக்கேன். ஸோ டீ சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். எக்ஸாக்டாக 9:00 ஆக போகுது டைம். தோஸ்த் ஆர் கார்டு ரீச் ஆயாச்சு, டீ கடையில் நிப்பாட்டி டீ சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டியிருக்கேன். ஸோ நம்ம ரெகுலர் டீ கடை. ஸோ நம்ம ஃபால் கண்ணங்க நின்றுக்கிறோம். ஆர் கார்டு தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் கூட வரல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்குது, கிளைமேட் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. 2 வீலர் வருது, 2 வீலராக காரான்னு தெரியல. எக்ஸ்ட்ரா லைட் போட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக மழை பெஞ்சு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது பாருங்கள். வீட்டில் நிப்பாட்டி வாட்டர் வாஷ் பண்ணிடலாமா இல்லை என்ன பண்ணுறோன்னு யோசிச்சுனுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் வந்து 2000 ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம அலைன்மெண்ட்டை செக்அப் பண்ணோம். ஷேக்கப்போட போல்ட்டு டைட் பண்ண முடிஞ்சால் டைட் பண்ணிவிட்டு நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ வண்டி போடலாம்னு இருக்கிறேன், சஜஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். இப்போ வந்து வண்டி அதிகமாக வண்டி லைனில் இருக்குது, அதுவும் இல்லாமல் இருக்கிற வண்டிக்கே லோடே கிடைக்க மாட்டேங்குது. உங்ககிட்ட லோடு இருந்துச்சுனாக்கா யோசித்து வண்டி எடுங்க. லைனில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் லோடே இல்லை. நானே வந்து கிட்டத்தட்ட 4-5 நாள் 1 வீக் எல்லாம் வெயிட் பண்ணி லோடு கிடைக்குது எனக்கு. லோடு வந்தாலும் வாடகை செட் ஆக மாட்டேங்குது. வாடகை செட் ஆனால் டன்னேஜ் இருக்குது. பாசிங் லோடு மட்டும்தான் நான் ஓட்டுறேன். அதுவும் இல்லாமல் என் வண்டியில் டயர் பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அப்போவும் வந்து 1 டன்னுக்கு மேலே ஏற்றுறது இல்லை. புதன்கிழமை காலையில் வந்தேன் நான், இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ 3 நாளாக நான் சென்னையில் இருந்தேன். வெயில் வந்து பயங்கரமாக வெயில் இருக்குது. நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அனல் பயங்கரமாக இருந்துச்சு. என் வண்டியில் இருக்கிற ஃபேன் பார்த்தீங்கன்னா பேரிங் ஏதோ ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. ஃபேன் போட்டாவே பயங்கரமாக சவுண்டு வருது. ஸோ அந்த ஃபேன் கூட ரெடி பண்ணோம். ஏசி வண்டி அப்போவே வந்து 15,000 சம்திங் தான். இப்போ என்ன டிஃப்ரென்ஸில் கிடைக்குதுன்னு தெரியல. இப்போ கூட 20,000 சம்திங் டிஃப்ரென்ஸில் தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏசி வண்டியே நான் எடுத்துருந்துருக்கணும். பட் என்னன்னாக்கா ஏசி எதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் நான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். அண்ட் இருக்கிற வாடகைக்கே டீசலுக்கே பத்த மாட்டேங்குது. இதில் வேறு ஏசி வேறு அப்புறம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுனாக்கா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மைலேஜ் டிஃப்ரென்ஸ் தான் வரும். பார்த்தீங்கன்னா இப்போ ஏசி தனியாக ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷோரூமில் கேட்டால் ஷோரூமில் ஃபிட் பண்ண மாட்டாங்க, ஃபிட் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நீங்கள் அவுட் ஆஃப் மார்க்கெட் தான் ஃபிட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஸோ நான் கேரளாவில் வந்து நிறைய யூடியூப் சேனல்லலாம் பார்த்தேன். அதுக்கப்புறமா ஒரு சேனலில் வந்து கேரளாவில் வந்து டாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாப்பில் ஏசி ஃபிட் பண்ணுற மாதிரி 12 வோல்ட்டு ஏசி வந்து கிடைக்குது. அது பேட்டரியில் மட்டும்தான் ரன் ஆகிற மாதிரி இருக்காது. இன்னொன்று வந்து டீசல், இன்னொன்று வந்து ஷோரூம் கண்டிஷனில் ஃபிட் பண்ணி தரணுன்னாக்கா அதுக்கும் சேம் ரேட் தான் வருதுன்றாங்க. ஸோ நான் யோசிச்சுட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங் பண்ணி அந்த ஏசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மழை டைமில் கூட பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஃபாக் வந்து அதிகமாக ஆகிடுது கண்ணாடியில். ஸோ எவ்வளோ தான் நம்ம தொடச்சாலும் வந்து அந்த ரொம்ப ஃபாகாகவே இருக்குது. வெயில் டைம்லேயும் யூஸ் ஆகும், கூலிங் டைம்லேயும் யூஸ் ஆகுது. அதனால் ஏசி வண்டியை எடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் யோசிக்கிறேன். 2-3 சப்ஸ்கிரைபர் கிடச்சாங்க டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில்.
ஸோ பேசணும். நான் அந்த வண்டி TN53 பார்த்துருப்பீங்க வீடியோவில். வண்டி புக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வேறு கலரு கொடுத்தாங்களாம் வண்டி. அந்த கலர் எனக்கு வேணாம், இந்த நம்ம ஃபால்கனோட கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி 1 மந்த்து டியூ கட்டி வண்டி டெலிவரி எடுத்துருக்காரு அவர். இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி உள்ளே டோட்டலாக இன்டீரியர் தார்பால்லேருந்து எல்லாமே வந்து நம்ம சேம் நம்ம எப்படி போ ஒரு ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓகே தான் ப்ரோ, நான் தமிழ்நாடு மட்டும்தான் ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா i3+ ஆட் ப்ளூ வண்டி அது. எப்படி ப்ரோ ஆட் ப்ளூ போட்டுன்னு உங்களுக்கு எதனா ப்ராஃபிட் வருதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓகே தான் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுவும் இல்லாமல் அந்த டெஃபாயில் இருக்கிறனால டீசலும் போடணும் அதுவும் போடணும், கொஞ்சம் மைனஸும் சொல்கிறாங்க கொஞ்சம் ப்ளஸ்ஸும் சொல்கிறாங்க. இது அசோக் லைலானு டாட்டாவில் மட்டும்தான் ஆட் ப்ளூ வந்திருக்குது, மஹேந்திராவில் ஆட் ப்ளூ கிடையாது வண்டியில். ஏன் இந்த சின்ன வண்டியில் வந்து ஆட் ப்ளூ எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி தெரியல. பண்ணியாச்சு, வண்டி நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேஸு எல்லா இடத்துலையும் வந்து ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். ஃபுல்லாக மண் பயங்கரமான மண் அடிக்கலை, ஏன்னா உள்ள மெட்டீரியல் இருக்கிறதுனால. ஸோ இந்த பார்ட் வரைக்கும் தான் அடிச்சிருக்கேன் ஃபுல்லாகவே, ஃபுல்லாக அண்டர் க்ரௌண்ட் தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக கரெக்டாக 12 மணி ஆகிடுச்சு. தோஸ்து வாங்க சாப்பிட்லாம். 12:30 ஆகிடுச்சு. லைக் குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு. ஸோ ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு அண்டு மாங்காய். ஸோ தோஸ்து இந்த போல்டு தான் வந்து ஷேக் ஆகுறது. ஸோ இதை டைட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி வேண்டியது தான். நேராக போயிட்டு உண்டியில் காசு போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மணி ஆகிடுச்சு. பார்ப்போம் இப்போது எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு தெரியாது. ஸோ வந்ததுக்கு எல்லாமே க்ளீனாக இது பண்ணியாச்சு. பட் என்னென்னாக்கா ஷேக்அப் வந்து டைட் பண்ண முடியல, அது செட்டாக அப்படியே இதாகுது. அதனால் சரி அலைன்மெண்ட்டுக்கு போகிறோம் இல்லையா, அங்கே எதனா பண்ண முடியுமாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எப்படியும் அலைன்மெண்ட்டில் கொடுத்து பண்ணிக்கலாம். தோஸ்து சங்கம் தாண்டி வந்துட்டோம். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நண்பர் இங்கே டிரான்ஸ்போர்ட்டில் மீட் பண்ணோம், இன்னொரு வண்டி அது. அவர் வந்து ஊத்தங்கரெல்லாம் தாண்டி போயிட்டுருக்காரு, சேலத்தில் வெயிட் பண்ணுறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் போக முடியும்னு தெரியல, லைட்டாக தூக்கம் வேறு வருது. பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் தர்கா, நேராக போனால் ஊத்தங்கரை, நம்ம இங்கே அப்படியே லெஃப்ட் எடுக்க போகிறோம். ரெகுலராக நம்ம போகிற ரூட்டில் தான் போகிறோம் நம்ம. ரெகுலராக ஆவின் இங்கே டீ சாப்பிட நிப்பாட்டியிருக்கேன், வாங்க டீ சாப்பிட்லாம். இன்னும் வருஷம் நம்மளுக்கு சேலத்துக்கு வந்து ஒரு 54 சம்திங் கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். வாட்டர் வாஷ் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஃபுல்லாக அந்த அரூர் டு சேலம் ரூட் வந்து ரோடு போட்டுட்ருக்காங்க, பயங்கர மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டுக்குது. இந்த லாஸ்ட் டைம் இந்த ரூட்டில் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் டிராஃபிக்கில். ஸோ இப்போ கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்குது. அண்டு பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 4:50 ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் எங்கேயுமே நிப்பாட்டலை, நேராக வீட்டில் கிளம்புனது தான். அதுக்கப்புறமா இங்கே வந்து தான் அரூர் வந்து தான் டீ சாப்பிடவே நிப்பாட்டினேன். 9:50 ஆகிடுச்சு. ஸோ இங்கே டீ நல்லா இருக்கு, இங்கே அங்கே ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்குது, நீட்டாக இருக்குது. ஃபேமிலியாக அண்ணா இந்த சைடு வந்தீங்கன்னாக்கா நிப்பாட்டி சேஃபாக சாப்பிட்டு போகலாம். இன்னும் வந்து 6:30 வண்டி பங்கில் போட்டு தூங்கிட்டேன், ஒரு 1.5 மணி நேரம் தூங்கினேன் அவ்வளோதான். ஸோ தோஸ்து கோயம்புத்தூரில் லாஸ்ட் டைம் பண்ணோம் இல்லையா அலைன்மெண்ட்டு, ஸோ அங்கே வந்திருக்கிறேன் ஃப்ரீ செக்அப் பண்ணுறதுக்கு. தோஸ்து இது பார்த்திங்கன்னா ஷேக் ஆகுது, லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் நான். லைக் பார்த்திங்கன்னா இந்த ஷோரூமில், அசோக் லைலாண்ட் ஷோரூமில் போய் காமிச்சா இதுக்கு வந்து வெல்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த இது வெளியில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என் அண்ணனுங்க எல்லாம் வந்து வெல்டிங்கெல்லாம் வைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது மெக்கானிக் கிட்ட எடுத்துன்னு போய் தான் என்ன இதுன்னு பார்க்கணும். அலஹம்துலில்லா நல்லபடியாக அன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நண்பர் ஒருத்தர் அண்ணா வந்து லோடு சொல்லியிருக்காரு சென்னைக்கு. ஸோ சென்னைக்கு லோடு எடுத்து போயிட்டுருக்கேன், பட் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால இறக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு தான் கிளம்பணும். லைக் நமாஸ் முடிச்சுட்டு போகலான்னு இருக்கிறேன். வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு லேக் ஒன்று வந்துச்சு, அந்த ஊர் பேர் தெரியல, கோயம்புத்தூர் சிட்டி உள்ளே தான் இருக்கிறேன் நான். அந்த லேக்கில் வந்து சூப்பராக இருந்துச்சு, நிறைய டூரிஸ்ட்டு ஆளுங்கள்லாம் நின்றுன்னு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த என்ட்ரன்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்து எல்லாமே வந்து அந்த லைட் செட்டிங்ஸ் மாதிரி சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரிட்டர்ன் அந்த வழியில் தானே போகிறோம், போகும்போது நிப்பாட்டி வீடியோ பிடிக்கலான்னு பார்த்தேன். பட்டு இந்த வழியாக வேறு லொக்கேஷன் கொடுத்ததுனால இந்த வழியாக போயிட்டுருக்கேன் நான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அந்த ஹீல்ஸில் அங்கே எங்கோ புகை புகையாக வந்துட்டுருக்கு, எரிச்சு விட்டாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. தோஸ்து வாங்க சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல ஸோ லன்ச்சு சாப்பிட வந்துருக்கேன்.
ரைஸு, அதுக்கப்புறமா டியோ ஒன்று வாங்கினேன். அந்த பீட்ரூட் பொரியல், சாம்பார் தோஸ்து, பேமெண்ட் போட்டாச்சு. பாசிங் லோடு தான் 560. என்ன ஒன்று டோர் ஓப்பன் வந்துச்சு. டைம் வந்து 420 ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்புறம் கேரளா டு சேலம் பைபாஸ் வருவேன். எங்கே லோடுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஏர்போர்ட்டில் போய் இறங்கணும் எங்கள் லோடு. ஆனால் கிளைமேட் வந்து ஒரு 65% கூலிங்காக இருக்குது. எல்லாருமே திரும்பி வந்துருக்குறாங்க ஆப்போசிட்டில். ஸோ டிராஃபிக்கா இல்லை ஆக்சிடெண்ட் ஏதாவது ஆயிடுச்சான்னு தெரியல. பஸ் மட்டும் முன்னாடி போயிட்டுருக்கு, பார்ப்போம் என்ன ஆயிருக்குன்ட்டு. ரோடு வேலை போயிட்டுருக்கு, பிளாக் ஆகிட்டுக்குது. இங்கே ஒரு வண்டி ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகிட்டுக்குது. டச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே ஓட்டலாண்ட ஒரு ரெண்டு வண்டி நின்று, இல்லை மேலே எதனா வேலை நடக்குதா என்ன எதுன்னு தெரியல. நல்லா டிராஃபிக்காக இருக்குது. இன்னும் சேலமுக்கு வந்து இன்னும் 110 கிலோமீட்டர் இருக்குது நம்மளுக்கு. ரோடு ஒர்க் போயிட்டுருக்குங்க, அதனால தான் டேக் டைவர்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்து பொறுமையாக வாங்க. இந்த ரூட்லலாம் வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடு அங்கங்கே ரோடு போட்டுட்ருக்காங்க, டேக் டைவர்ஷன் புதுசாக எல்லாம் போட்டிருக்காங்க அதனால். அண்டு நான், நம்ம வண்டி, முன்னாடி போகிற பஸ்ஸு, இன்னொரு ஒரு கார் ஒன்று, பின்னாடி ஒரு ஈச்சர் வந்துனுக்குது. அந்த ஈச்சர், இந்த மூணு வண்டி, நம்ம மூணு வண்டி மட்டும்தான் சரி முன்னாடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நாங்கள். நாங்கள் மூணு வண்டி மட்டும்தான் சரி, முன்னாடி ரோடு காலியாக இருந்தது, சரி என்ன தான் ஆயிடுச்சியோ என்ன வழி இருக்கும் எப்படியும் அப்படின்னு சொல்லி வந்தோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடுக்கு லெஃப்ட் திரும்பிச்சு. எல்லாருமே முன்னாடி போனவங்கலாம் யூட்டனை போட்டுன்னு வந்தாங்க. ஏன் அவ்வளோ அர்ஜென்ட்டுன்னு தெரியல. எப்படியும் நம்ம போகிற ஸ்பீடு வந்து என்ன 55-60 ஸ்பீடில் தான் நம்ம போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்மளை சைடு போட்டு போயிடுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் நின்று இருந்தால் நேராகவே போயிருந்துருக்கலாம் நம்ம. தோஸ்து, மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, தூரம் தான் போட்டுட்ருக்கு. வீட்டுக்கு வந்தாச்சு. சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போய், கோயம்புத்தூர்லேருந்து இப்போ வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ 3ஆம் தேதி மண்டே, டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆகிடுச்சு காலையில். ஸோ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு வீடியோவில் நைட்டில் பேசியிருப்பேன் தூக்கத்தில். அதான் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட்டு தூக்கத்தில் இருந்தேன் நான். நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் வ்ளாகை எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்றத நான் போக போக சொல்கிறேன் நான். ஹாப்பி ஜூஸில் ஸ்ரீபெரும்புத்தூர் முன்னாடி நிப்பாட்டியிருக்கேன் டீ சாப்பிட்றதுக்கு. வாங்க டீ சாப்பிட்லாம். ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்டே ரீச் ஆயாச்சு. 4:30 தான் ரீச் ஆனேன். ரீச் ஆகிட்டு வண்டியிலே படுத்து தூங்கிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு. வந்து ப்ளாக் எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோயம்புத்தூர்லேருந்து வந்துன்னு இருக்கும்போது அவினாசி கிட்டே வந்தேன். ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அப்பா வந்து இந்த கால் ஆகிட்டாரு, மவுத் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னான். அங்கே எனக்கு ரொம்ப பெஜாராகிடுச்சு. அவங்க அப்பா இறந்தது. அதுக்கப்புறமா எப்படியாவது போயிடணும் ஜனாசாக்கு, அப்புறமா நமாஸும் எப்படியாவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக மைண்டில் வந்து அவன் அங்கிள்ஸோட மெமரிஸ் எல்லாம் வந்து போயிட்டே இருந்தது. நேற்று மத்தியானம் வந்து எடுத்துட்டாங்க, போயிட்டு பார்த்துட்டு நமாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னாக்கா எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அவரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் நைட்டு 10:30 ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து கஸ்டமர் கால் பண்ணி சொல்லிட்டேன், அவங்க சார் இந்த மாதிரி நான் வந்துட்டுருக்கேன், நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு கேட்டேன். 9:00 ஏர்போர்ட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வந்துடுங்க, 10:00 மேலே தான் வந்து அன்லோடே பண்ணுவாங்க, வந்துடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறமா வீட்டில் வண்டி வந்து நிப்பாட்டி மறுபடியும் வண்டி வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். வண்டி ஃபஸ்ட்டு நாள் டியூட்டி எடுக்கும்போது மெக்கானிக் ஷெட்டில் விட்டு அந்த பைப் ஓஸ் எல்லாம் மாற்றிட்டு இல்லையா, அன்றைக்கி தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. அன்றைக்கி தான் அவங்கள நான் பார்த்தது. அப்போ கூட எப்படா இருக்க அப்படின்னு, நல்லா இருக்கேன் அங்கிள் அப்படின்னா, சரி ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, துவா பண்ணுறேன், ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னன்னாக்கா, கடைசியாக என்கிட்ட சொன்னது மேரேஜ் பண்ணுறா சீக்கிரம் அப்படின்னா. அவன் அழுது நான் பார்த்ததே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அழுது பார்த்தது. இத்தனைக்கும் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து 7th ஸ்டாண்டர்டு ஒன்றா படித்தோம், அவ்வளோதான். கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. என்ன எதனா கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எல்லாம் இதுவாகிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, என்னடா கண்ணெல்லாம் இப்படி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெஜாராகிட்டான். என்ன பார்த்த உடனே, இல்லைடா கண்டினியூவாக நிப்பாட்டாமல் வந்தேன்டா அங்கிளை பார்க்குறதுக்காக தான், அதனால தான் தூங்கலடா நான், ஒரு கொஞ்சம் நேரம் தான் தூங்கினேன் அவ்வளோதான்,
இப்போ அப்பாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிடு வேண்டா டியூட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி போடா போய் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அவனும் சொன்னான். எனக்கு மனசே இல்லை அவனை விட்டுட்டு வரதுக்கு. அதுக்கப்புறமா வீட்டில் வந்து அம்மாவிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அவனை தனியாக விட்டுட்டு வந்துட்டேன் பெஜாராயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பிபி அதிகமாகிட்டு இருந்துச்சு, அந்த ஆப்ரேஷன் பண்ணதுனால இவர் கொஞ்சம் ரெண்டு மூணு தடவை கார் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அது கார் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நேற்று ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு. காலையில் அப்பா எந்திரிச்சு அப்பாவையும் அம்மாவும் பார்த்துட்டு அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் நான். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா கயிறெல்லாம் கலட்டி பின்னாடி மட்டும் கலட்டி வந்து மறுபடியும் கயிறு கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த 9.5 அடி அந்த நம்மளோட வண்டியோட லென்த்து, பட் அது பாக்ஸ் வந்து 1.5 அடி எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அதனால் நான் டோர் கொஞ்சம் மேலே தூக்கி தான் வந்து கிளிப்பு போட்டேன். பட் வந்து அங்கே இருக்கவங்கெல்லாம் ஃப்ளாட்டாக போட்டுக்கோப்பா டோர் டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு உடனே ஃப்ளாட்டாக போட்டேன் நான். பின்னாடி தூக்கி போடும்போது பள்ள மேட்டில் என்ன ஆகுதுனாக்கா அந்த லாஸ்ட்டில் இருக்க அந்த கயிறெல்லாம் லூஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 20 கிலோமீட்டரில் ஏர்போர்ட்டு, அவ்வளோதான் போய் இறக்கிட்டு. எல்லாருக்காகவும் நான் துவா செய்கிறேன், என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்காகவும் துவா செய்யுங்க இன்ஷால்லா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அமுச்சு விட்டான் என்ன. ஆல்மோஸ்ட் ரீச் ஆயாச்சு, இன்னும் ஒரு 4 கிலோமீட்டரில் ஏர்போர்ட் ரீச் ஆகிடுவோம் நம்ம. சூப்பர், இந்த மாதிரி தான் இருக்குது, ஃபுல்லாக சேரு சேராக இருக்குது, வர வழி ஃபுல்லாக இப்படி தான் இருந்தது தெரியும். லெஃப்ட் சைடில் கயிறு லூஸ் ஆகிட்டு இருக்கிறது. ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு, கரெக்டாக 9:45 ஆகிடுச்சு டைமு. ஓ ஏர்போர்ட்டு தோஸ்து அல்ஹம்துலில்லாஹ் வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1100 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் ஃபுல்லாகவே. டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகிடுச்சு. செக்யூரிட்டி அண்ணன் வந்தார், இங்கே நிப்பாட்டக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னார். நான் ஒரே ஒரு டீ மட்டும் சாப்பிட்டு வந்துடுறேண்ணா அப்படின்னு சொன்னேன், போயிட்டு வந்துருப்பா அப்படின்னாரு. ஸோ அவ்வளோதான், அலம்துல்லா நல்லபடியாக வந்து. ஸோ இந்த கயிறு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லூஸ் ஆயிடுச்சு. இந்த கயிறு இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஓகே தோஸ்து வாங்க சாப்பிடலாம் லெமன் ரைஸு. டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகிடுச்சு, இன்னும் லோடு இறக்கலை. டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகிடுச்சு, காலையில் 10 மணிக்கு உள்ளே வந்தேன். ஹாஃப் அன் ஹவர்னு சொல்லி இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. அலம்துல்லா நல்லபடியாக லோடு இறக்கியாச்சு. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.